வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட திருப்பாதங்களை வணங்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, ஞானமடைதல் என்றால் என்ன? நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக பேசிடலாம். ரொம்ப உள்ளே டீப்பாக போய் ரொம்ப உள்ளே போய் சிக்கி போக வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச யதார்த்தமான விளக்கம் கண்டிப்பாக நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துக்கு உபயோகரமாக இருக்கும். இந்த ஞானமடைதல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஞானமடைந்த மகான்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாத்த பற்றின வாழ்க்கை முறையை கொஞ்சம் எடுத்து பார்த்தோன்னா, அவங்க ஞானமடைதல் எந்த விதத்தில் நிகழ்ந்திருக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு யோகியாகட்டும் ஞானியாகட்டும் யாரே இருந்தால் கூட அவங்களுடைய ஞானமடைதல்ங்கிறது வந்து வித்தியாசப்படுது. ஒவ்வொரு யோகிக்கும் இன்னொரு யோகிக்கும், ஒவ்வொரு ஞானிக்கும் இன்னொரு ஞானிக்கும் கண்டிப்பாக 100% வித்தியாசப்படுது. இப்படி தான் ஒரு யோகி இருந்தாங்க. அந்த யோகியோட மகனை அந்த யோகி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் புல்லெல்லாம் போய் வெட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிடுறாங்க. இந்த மகனும் தன்னோட தந்தையோட யோகியான தன்னோட தந்தையோட பேச்சை கேட்டுட்டு புல் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காலையில் போன அந்த மகன் சாயந்தரம் வரைக்கும் வீடு திரும்பவே இல்லை. இந்த யோகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பையனை காணோம், நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறக்காக காட்டுக்குள்ளே போகும்போது அவர் தன்னையே மறந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த புல் பெரிய ஆள் உயர புல்லை பிடிச்சி கட்டி தழுவிட்டு ஆடிட்டும் பாடிட்டும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கிறத பார்க்குறாரு. இந்த யோகியான தந்தை சொல்கிறாரு, ஏன்பா நான் உன்னை புல்லை வெட்டிட்டு வந்து வர சொன்னனே, ஏன் வெட்டிட்டு வராமல் இங்கே இப்படி உட்கார்ந்துட்டுருக்கிற, வா போகலாம் புல்லை வெட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு சொன்னார், நான் இந்த புல்லை வெட்ட மாட்டேன் அப்படின்னு மகன் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால், இது என்னுடைய ஒரு அங்கம், இந்த பிரபஞ்சமே என்னுடைய ஒரு அங்கம், என்னை நான் எப்படி வெட்டிக்குவேன், நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திருமணம் தான். ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம கேள்விப்படுறோம். இது ஓஷோ அவர்கள் சொன்னது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த மகன் அந்த புல்லை வெட்ட போகும்போது அந்த புல்லோட புல்லாக மாறி அப்படியே ஞானமடைதல் அவருக்கு நடந்தது. இன்னொரு அரேபி கதைகளில் கூட கேட்க முடியுது. ஒரு ஞானி வந்து தெருவோரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இசைக்கருவிகள் வாசிக்கிட்டே இருந்தாங்களாமா, அந்த இசைக்கருவிகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்க ஞானமடைஞ்சதாக சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ரமண மகர்ஷிகளாகட்டும், வள்ளலாராகட்டும், எங்கள் குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சுவாமிகளாகட்டும், சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்களாகட்டும், எண்ணற்ற யோகிகள் ஞானிகள் யாரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டிங்களா, அவர்களுடைய ஞானமடைதல் வந்து வித்தியாசமானது விதத்துலேயும் வேறு விதமான கோணத்துலேயும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இது எல்லாமே எங்களுக்கு புரியுது சார், எங்களுக்கும் தெரியும். ஞானமடைதல்னா என்ன, அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போகிற முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை நம்ம டச் பண்ணிட்டு போயிடலாம். என்னென்னா, இப்போ ஞானமடைந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னா, வேறு விதமாக தலைகீழாக மாறுறதில்லை. அவங்களோட ஒவ்வொரு நாளோட டெய்லி ரொட்டீன், ஒவ்வொரு நாள் எப்படி பணி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த பணி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேறு மாதிரி மாற்றிக்கிறதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், நான் குருநாதரோட ட்ராவல் பண்ண இவ்வளோ வருஷத்தில் நான் குருநாதரோட வாழ்க்கை முறையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டதும், சில யோகிகள் ஞானிகள்கிட்ட பழகின விதத்துலையும், படித்ததில், பார்த்ததில், கேட்டறிதில், இது எல்லாத்த விடவும் அதிலிருந்து ஒரு எசன்ஸ் எடுத்து அப்படின்னு சொல்லணும்னா, முழு விழிப்புணர்வுடைய கூடிய ஒரு மனிதனை தான் நம்ம ஞானமடைந்த மனிதனாக கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, புற சூழ்நிலைகளாகட்டும், புற செயல்களாகட்டும், புற மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும், எதுவுமே அவர்களுடைய உள்தன்மையை பாதிக்கிறது இல்லை. இப்போது அவர்களுடைய உடலுக்கும் அவங்க உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்திக்கும் ஒரு தனி பிரிவினை வந்ததுன்னே சொல்லலாம். இதைத்தான் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐசோலேஷன் கூட சொல்லலாம். தன்னை தான் அறிந்து அதிலிருந்து உடம்பிலிருந்து பிரிந்து கொள்வது. இப்போது இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு யதார்த்தமாக ஒரு ஜோக்காக கூட சொல்லிக்கலாம். என்னென்னா, இப்போ நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் போட்டுருக்கிறதா எப்போவுமே எனக்கு விழிப்புணர்வில் இருக்கணும். அதை மறந்து நான் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே மாறி அப்படியே ரோட்டில் போய் சுற்றிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்கள என்ன சொல்லுவாங்க, இவன் என்னமோ பெரிய பைத்தியகாரம் போல் இருக்குதே, வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே நினச்சிக்கிறான் தன்னைவே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேலி பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, அதே மாதிரி தான் நம்ம இது இல்லை, இந்த ஃபிசிக்கல் பாடி கிடையாது, இந்த உடல் கிடையாது, இதை தாண்டின ஒரு விஷயம் நம்ம அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறவங்க வார்த்தை அளவில் இல்லை, கேட்டறிதல் இல்லை, படித்தறிதல் இல்லை, பார்த்தறிதல் இல்லை, உணர்வு ரீதியாக கண்டுபிடிச்சிக்கிறவங்க, அந்த செப்பரேஷன் யாருக்கு நிகழுதோ அவர்கள் ஞானமடைந்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம நிறைய யோகிகள் வாழ்க்கைகளை, முனிவர்கள் வாழ்க்கை, ரிஷிகள் வாழ்க்கைகளை, இவங்களோட வாழ்க்கை முறைகளை எடுத்து பாருங்கள். சில ஞானமடைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா மொழி தெரியாமல் இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார், மொழிபெயர்ப்பாளர் உட்காந்துட்டு இருப்பார். இதை நினச்சிக்கிட்டு நம்ம இப்படி நினச்சிக்கக்கூடாது, இவர் ஞானம் அடைஞ்சிட்டார், அப்படி பார்த்தா எல்லா மொழியும் தெரிஞ்சிடணுமே, எல்லாமே தெரிஞ்சிடணுமே, அப்படி ஏன் அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னு கூட நம்ம கேட்க முடியும். புத்தர் அவர்களோட வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தது. என்னன்னா, புத்தர் அவர்கள்
தனது பெரியம்மா பையன் ஆனந்தா அவர்களோட ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு யானை வருது. அந்த யானை வந்து புத்தர் அவர்களை அடிக்கிறதுக்கு வருது. அப்படி இப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுது அவர் அடிக்க வர்ற மாதிரி. ஆனால் புத்தர் எந்தவித அசைவும் இல்லாமல் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து தன்னோட கோபத்தை தீர்த்துக்கிட்டு திரும்பி போயிடுச்சு. அப்போ ஆனந்தா புத்தர்கிட்ட கேட்குறாரு, சித்தார்த்தா அந்த யானை வந்து உன்னை துன்புறுத்துற வர மாதிரி தெரியுதல்ல உனக்கு, உன்னோட சக்தியை பயன்படுத்தி இல்லைன்னா உன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சோ இல்லைன்னு அந்த பக்கம் எந்திரிச்சு வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீ அதை தடுத்துருக்கலாமே, நீ ஏன் அதை தடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு புத்தர் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் இந்த யானைக்கு நான், இந்த யானையாக இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு நான் ஒரு சின்ன தீங்கை விளைவிச்சிருந்தேன், அதை தீர்த்துக்கிறதுக்காக அந்த யானை திரும்பி வருது. இப்போ நான் எதிர்வினை புரிஞ்சேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த சக்தி நான் உபயோகப்படுத்தினா மறுபடியும் நான் சங்கிலியில் மாட்டிக்குவேன், மறுபடியும் எனக்கு பிறவி சுழற்சி கிடைக்கும். பிரியமானவர்களை நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு ஞானம் அடைந்த மகான் சொன்ன வார்த்தை இது தான். அவர்கள் இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்களை அப்படியே நடக்கட்டும் தான் விடுறாங்க, அதை எதையும் பிடிச்சி வச்சுக்க முடியல. ஏன்னா இதை பிடிச்சி வச்சுக்கிட்டா பிரபஞ்ச விதிக்கு எதிர்விதியாக செயல்படுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால், ஞானம் அடைந்தவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இயல்பாக தான் இருக்கும். இப்படித்தான் ஒரு ஞானி கிணத்துல தண்ணி சேர்ந்து எடுத்து எடுத்து ஊற்றுவாங்க, தோட்டத்தை பராமரிப்பாங்க, இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு சிஷ்யம் வந்து கேட்குறான், சுவாமி நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது, உங்கள் பக்கத்தில் வந்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, உங்ககிட்ட ஒரு கருணை அன்பு ஆனந்தம் எல்லாம் அருமையாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் அது போன ஞானம் அடைஞ்சதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களே சாமி, ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டுக்கு, எனக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி அப்படிங்கிறத தாண்டி முதல்ல எல்லாம் நான் ஒரு வேலையை செய்யணும், விழிப்புணர்வு இல்லாமல் செய்வேன், இப்போ விழிப்புணர்வோடு செய்கிறேன், செய்கிற செயல் நான் அல்ல இந்த உடம்பு தான் செய்துங்கிற முழு விழிப்புணர்வு எனக்கு இருக்குது, ஒவ்வொரு செயலும் சுத்தமாக நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அந்த விழிப்புணர்வு எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாமா. இதே கொஸ்டினை புத்தர் அவர்கள்கிட்ட கேட்டப்ப கூட புத்தர் இதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் எதையும் அடையலை, நான் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் எதையும் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக நான் அடையலை, எதெல்லாம் நான் வச்சுருந்தனோ அதையெல்லாம் விளக்குனேன், என்னை வெறுமையாக்கிட்டேன், எனக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னோ இனிமேல் போய் தெரிஞ்சு அதை செயல்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம். இதே மாதிரி புத்தர் அவர்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க ஆனந்தா அவர்கள், அவங்க அண்ணன் பெரியமா பையன், அவங்க கூட புத்தர் படுத்திருக்கும்போது கூட கேட்பாங்க, புத்தர் எப்படி படுத்திருக்கிறோம் அப்படியே அசையாமல் காலையில் எந்திரிப்பாராம, அப்போ கூட கேட்பாங்க நீ எப்படி இப்படி அசையாமல் ஆடாமல் படுத்திருக்கிற அப்படின்னும். அதுக்கு புத்தர் சொன்ன விளக்கம், நான் தூங்கலை உடம்பு தான் தூங்குது. பிரியமானவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கணும். ரமண மகரிஷிகளோட வாழ்க்கையில் நடந்த அந்த அதிசயத்தை நான் நிறைய தடவை குறிப்பிட்டிருக்கிறேன், அது நமக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது ஞானம் அடைந்தவர்களோட வாழ்க்கையை பற்றி. ஏன்னா ஒரு மிருகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது நம்மனால, நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்னால, ஒரு மரத்தோட தொடர்பு கொள்ள முடியாது, ஒரு மிருகம் நம்மளை பார்த்து அப்படியே அமைதியாக போகாது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மலேசியாவில் இருந்தப்போ இதை நம்ம கேள்விப்படுறோம், அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அன்பர்கள் சொல்கிறத கேள்விப்படுறோம். யானை காட்டுக்குள்ளிருந்து வரும்போது இவர் போய் நம்ம சுவாமி சிவானந்தரப்பை போய் நிற்கும்போது யானை ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிருமாமா, அவர் காதை பிடிச்சி திருகுவாராமா, நீ ஏன் இங்கே வந்த, மக்கள் உன்னை பார்த்தா பயப்படுறாங்க போ அப்படின்னு சொன்னதை நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, ரமண மகரிஷிகள் அதே மாதிரி தான், தன்னோட உடம்பில் புற்றுநோய் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சுற்றி இருந்த சிஷியர்களாம் அழுதாங்களாமா, ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்களாமா, அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய உடம்பை பற்றி எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன, என்னோட உடம்பை பற்றி நானே கவலைப்படலை, ஏன்னா இது நான் இல்லை, நானுங்கிறத வேற பொருள், அதை தேடுங்க, அது அந்த விஷயத்துக்கு பண்ணாமல் தேவையில்லாமல் உட்காந்து இந்த உடம்புக்காக அழிய போகிற உடம்புக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதிங்க, வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சாராமா. பிரியமானவர்களே, என்லைட்மெண்ட்மெண்ட் அதாவது ஞானமடைதல் அப்படின்னா முழு விழிப்புணர்வோடு இருத்தல் ஒன்று, எந்த புற சூழ்நிலையில் எந்த விஷயம் அவங்கள பாதிக்காது ரெண்டு, மூணாவது இந்த உடம்புலேருந்து செப்பரேஷன் ஆயிடுவாங்க, இந்த உடம்பு அவங்க இல்லைங்கிறது 100% அவங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்காக சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வச்சுக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இப்படி அதிசயங்கள் பண்ணாதான் ஒரு ஞானி ஞானம் அடைஞ்சிட்டாரா அப்படியும் கிடையாது, அமைதியாக ஆனந்தமாக கருணையாக அவங்களுக்கு உண்டான வேலைகள் அவங்கள பண்ணிட்டு இன்னும் ஞானம் அடைஞ்ச மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.